உடையதன் ஒரு புமை குளமிகே கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகன பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வேல் முருகனுக்கரகரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷ ஆச்சாரியர் ஜோதிஷ கலாரத்ன டாக்டர் மகேஷ் ஐயர். நம்ம நிகழ்ச்சியில் எப்போவுமே ஆன்மீக தகவல் ரொம்ப பிரசித்தியானது. இப்போ நடந்த புளிப்பானி சித்தருடைய ஜோதிட வகுப்பு எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கு. காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே சார் இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த ஷார்ட் பீரியட்லாம் எப்படி எடுத்தேன்னு கேட்குற அளவுக்கு இருந்துட்டுருக்கு. அஸ்ட்ராலஜியே தெரியாதவாளுக்கு கூட அஸ்ட்ராலஜியோடைய நாலேஜ் கொடுக்கக்கூடிய அற்புதமான சாஸ்திரங்கள் தான் நம்ம ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் அதுவும் புளிப்பானி சித்தருடைய ஜோதிடத்தை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சித்தருடைய விசேஷங்களை பற்றியும் சித்தர்களுடைய அஸ்ட்ராலஜியை பற்றியும் நம்ம வரக்கூடிய வாரங்கள்லையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த கிளாஸ் இப்போ எடுத்தோம், இங்கே எடுத்தோம், அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்கள்லேயும் எடுக்க போகிறோம். சரி, இன்றைக்கி பொதுவாக பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் ரொம்ப சிறந்தது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜா, அந்த ராஜா தன்னை புகழ்ந்து யார் பாடுறாரோ அவளுக்கு பரிசுகள் அளிப்பது வழக்கம். புகழ்ந்து பாடினேன்னா அந்த புகழ்ந்து பாடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஓலைச்சுவடி எந்த அளவுக்கு வெயிட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சன்மானம் கொடுத்துருவார். அதில் நல்லது கெட்டதெல்லாம் அவருக்கு தெரியாது, அவர் பெருசாகவும் படிக்கவும் இல்லை. ஒரு சமயம் என்ன பண்ணியிருக்கார், ஒருத்தர் வந்து உங்களை வந்து புகழ்ந்து பாட போகிறேன்னு சொல்லியிருக்கார். அப்போது அவர் புகழ்ந்து பாடு எல்லாம் பாடினார். பாடி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நல்லது கெட்டதாக பார்க்கல, மந்திரியாரை கூப்பிட்டு இவருக்கு என்ன பரிசோ கொடுத்துருங்க அப்படின்னு. உடனே அந்த மந்திரியார் சொன்னார், எங்கப்பா அவனுடைய பாடல்கள் எழுதின இதை எங்கன்னு கேட்டிருக்காரு. இல்லை, அது வெளியில் வண்டியில் இருக்குது, என்னால் கொண்டு வர முடியாது. இன்னும் அவ்வளோ பெரிய விஷயமா, சரி வா பார்க்கலாம், நீ பாண்டது நாலு பேர் தான், அதுனா அவ்வளோ பெரிய விஷயமானு. வெளியில் போய் பார்த்தோன்னே பார்த்துட்டுனா பெரிய பாறாங்கல்ல இத்தினோண்டு மூணு வரி எழுதி வச்சுருக்கேன். அதை போய் ராஜாட்ட சொன்ன உடனே தான் சொன்னார், ஆஹா, எப்போவுமே நம்ம வந்து கல்வறிவோடு நம்ம திறம்பட செய்யப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் வரவே மாட்டான். இந்த ஓலைச்சுவடிக்கு ஏற்றாட் மாதிரி நம்ம காசு கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இது இல்லாமல் பெரிய பாறாங்கல்ல மூணு வரி எழுதி கொண்டு வந்துட்டோம். இனிமேல் நம்ம ரொம்ப அறிவாக யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் என்டர்டெயின் பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, யாருக்கு பணம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, எந்த விஷயத்தில் புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணணுங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டா போதும், நிச்சயம் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். சரி, இன்றைய தினத்தில் இந்த தினத்துக்கு உண்டான சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். 25/2/2020 ஸ்ரீவிகாரி வருடம், மாசி மாதம், 13 திருநாள், செவ்வாய்க்கிழமை, இன்றைய நட்சத்திரம் பூரட்டாது, மாலை 6:56 வரை, பின்பு உத்திரட்டாது. இன்றைய திதி த்விதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஆயில்யம் மகம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:30 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:30 முதல் 10:30 வரை. இன்னைக்கு பூரட்டாத நட்சத்திரம் முடிஞ்சு உத்திரட்டாத நட்சத்திரம் ஆரம்பம். இன்னைக்கு நாள் பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷகரமான நாள். செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். முருகா 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 முருகான்னு யார் வேண்டாலும் அவருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய அற்புதமான நாள். மனமுருக முருகப்பெருமானை வேண்டினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் வெற்றியாகும். சரி, இன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய பிரார்த்தனையோட உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குள்ளான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களுக்கு நிறைய காரியங்களில் அமோகமான வெற்றி உண்டு. வேலை வாய்ப்பு, தொழில், மனசுக்கு திருப்திப்பட்ட சில செயல்பாடுகள் எடுத்து செய்வில். கூட பிறந்தவங்க இல்லைனா கசின் சிஸ்டர்ஸ் அவங்களெல்லாம் இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு, இல்லை அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நிறைய விஷயங்கள் அவங்களால முடியலைன்னா உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். தடைகள் ஆனதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். தந்தையாருக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். புதுசாக வாங்கக்கூடிய பொருட்களை பற்றி ரொம்ப கவனமாக பார்த்து இது வந்து காஸ்ட்லியா இல்லை, இப்போ விட்டுட்டு பின்னாடி வாங்கினா நமக்கு விலை கம்மியாகுமான்னு ஆராய்ந்து பார்த்து வாங்குறது நல்லது. வியாபார விஷயங்களில் சற்று கவனம் என்பது தேவை. இன்னைக்கு லாபம் சம்பாதிப்பில் இருந்தாலும் அதீத செலவுகளும் உண்டு. தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்கு. ரிஷபராசி என்பவர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி அடையும். சில நேரங்கள் அப்பப்போ பயம் மனசில் இருந்துட்டு இருக்கும், ஏதாவது ஒன்றுனா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது. நம்ம ஒன்றாக எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு.
கல்வித்துறையில இருந்துருக்கோ, ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறவா, சிட் ஃபண்ட் நடத்திருக்கிறவங்களுக்குலாம் நல்ல பலன்கள் உண்டு. வெள்ளி கடை நகை கடை வச்சுருக்கிறவாளுக்கு பலன் அதிகமாக உண்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டுருக்கேன், எனக்கு ரெகக்னேஷனே கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவாளுக்கு நிச்சயம் கிடைக்கும், நினைச்ச காரியம் வெற்றியாடையும், வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். பிரத்யேகமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்களோடு சேர்த்து பார்க்கும்போது இன்னும் நிறையா விஷயங்கள் தெரியும். குறிப்பாக ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் திருப்பி தொடர்ந்து பார்க்கும்பொழுது நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் முக்கியமான நபர்கள்ட்ட ரொம்ப பழக்கமானவா, ரொம்ப தெரிஞ்சவா, இன்றைக்கி நான் ரொம்ப நாள் பேசியாச்சு, இப்போ கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பு எனக்கு வந்துடுது, அவாட்ட சரியாக மரியாதை செலுத்தினா பார்த்தியா, வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அப்படி கிடையாது, எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே எண்ணத்தோடு செயல்பட்டலாம் நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. யாருக்கேனும் உதவினா முடிஞ்ச உதவி செய்யுங்க. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டானது மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு, காளி வழிபாடு ரிஷபராசி என்பர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, போட்டி போட்டுன்னு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமானது. நிறையா விஷயங்களில் உங்களுக்கு எதிர்த்து போட்டி விட்டுவோம், உங்களை விலகி போயிடுவோம். வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும், ஆன்சைட் சம்பந்தமான உத்தியோகம், வேலை, தொழில் நல்லா வரக்கூடிய யோகங்கள் உண்டு. ரொம்ப நாள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபரை இன்றைக்கி சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அரசியலில் இருக்கிறவாளுக்கு நிறைய முடிவுகள், நான் இந்த இடத்துல இருக்கிறதா, இங்கே இருக்கிறதா, இந்த பதவி எனக்கு சரிதானா, நான் இன்னும் இதில் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி பேசுது. இந்த தினத்தில் முக்கியமான சப்ஜெக்டை சாயந்தரம் 4-5 மணிக்குள்ளே முக்கியமான நபரை சந்தித்து பேசக்கூடிய தினமாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு எல்லா காரியங்களும் அமோவை வெற்றி உண்டு. கொஞ்சம் கோபங்கள் இருக்கும், கோபத்தை மறந்து யதார்த்தமாக எல்லாத்துக்கிட்டையும் பழனியல்னா கூட இருக்கிறவா உங்களுக்கு உதவி செய்யும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N7 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கடகராசி என்பர்கள், ஒரு சில காரியங்கள்லாம் நம்ம அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணும். குறிப்பாக இன்றைய தினத்தில் அப்படி இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் ரொம்ப வெற்றியாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. கடன் சம்பந்தமான சுமைகள் இருந்ததுன்னா உடனே அதை தீர்த்துக்கணும். கல்யாண காரியங்கள் வெற்றியாகும். ஒரு இடத்துலேருந்து வேலையை விட்டு வந்துட்டு திருப்பி அந்த இடத்துலேயே வேலை செய்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. சில வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும், அதை சட்டுன்னு பிடிச்சிட்டேன்னா நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை தரும். நல்ல நண்பர்களுடைய செயலுக்கு அவங்க மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும்போதும் சில விஷயங்களை மாற்றிகிட்டே இருக்கப்படாது. பேர், செயல்பாடுகள் இதெல்லாம் ரொம்ப அவசியம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரே மாதிரி நடந்துட்டு எல்லாம் நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான N3 நிறம் ஊதா. வழிபாட்டுக்கு உண்டான அற்புதமான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு கடகராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், நிறைய விஷயங்கள்ல அப்பப்போ மறதி இருக்கும், அப்புறம் பார்த்துப்போம் அப்புறம் பார்த்துப்போங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மறந்து இப்போ இருக்கங்காட்டி நிறைய காஸ்ட்லியான பொருட்களை வெளியில் கொண்டு போகல. வேலைவாய்ப்பு அமோகமான பலன்கள் உண்டு. அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவாள் நல்ல முன்னேற்றம். யாருக்காவது ரொம்ப நாளாக முன்னாடி பணம் வாங்கியிருக்கோம், திருப்பி கொடுக்குற ஐயோ அவளுக்கு கொடுக்கவே இல்லையேன் திருப்பி கூப்பிட்டு கொடுப்பேன். இந்த மாதிரி பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வரும், ஆனால் புதுசாக நடந்துட்டு இருக்கிறதுலாம் மறதி ஏற்படும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மகநட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கவனம் தேவை. இரவு நேர பிரயாணம் வேண்டாம், எடுத்தமாக கவுத்தமான ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டாம், பெரியவங்ககிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்லது. பூர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இந்த காரியங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதனால் என்ன ப்ளஸ் மைனஸ்னு பார்த்து தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் பண்ணிக்கணும். உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கும் நான் அதிர்ஷ்டமான N9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டானதே ஸ்ரீராமர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு இன்றைய தினம் சிம்மராசி நண்பர்கள். கன்னிராசி நேர், ஒவ்வொன்றும் ரொம்ப ஆர்வமாக கற்றுப்பேன், ரொம்ப நாசுக்காக பேசி இந்த காரியத்தை வெற்றி கொள்வது. பேச்சு திறமையினால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு. நிறைய விஷயங்கள் நம்ம இது வேண்டாம் சொன்னது காரியம்தான் இப்போ ஒத்து வருது. சண்டை போட்ட வாட்டா ஒற்றுமையாக பேசுது, திருமணத்துக்காக பார்த்துட்டு போயிட்டா அவள் பேசுகிறா, அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் நடக்கும். நிறைய கோவித்த விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கும்போது ஆஹா இது சரிதான் அப்படின்னு தோணக்கூடிய தினமாகின்ற தினம். உங்களுக்கு தேவையான துணிமணிகள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி கொள்ளக்கூடிய அற்புதமான தினம். வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கை கொடுக்கும். கன்னிராசிகளுக்கு இருந்த கடன் தொல்லை தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான N9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு அநேக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, சில விஷயங்கள்லாம் ப்ளஸ்ஸாக இருக்கும், சில விஷயம் தடங்கள் இருக்கும். தடங்கள் இருந்தால் பரவாயில்ல, நாளைக்கு நடைபெறுமா, கண்டிப்பாக உண்டு. இந்த காரியம் இப்போதைக்கு தடங்கள்,
யார்ட்டேனும் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் அவசர அவசரமாக இப்போ கொடுப்பீங்க, ஆனால் மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கணும், விலையாக கொடுப்போம். வெளியிலேருந்து நிறையா பணம் வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு, வரமாட்டேங்கிறது. ஆனால் சுவாமியை வேண்டின்னா நிச்சயம் வந்து நிறைய காரியங்களில் படிப்பு சம்மந்தமாக பெண்டிங் வச்சவள திருப்பியும் சரியாக படித்தாலாம் சக்ஸஸ் பண்ணிவிடும். துளாராசி என்பவர்களுக்கு சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமானது. உற்றார் உறவினர் மூலமாக தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரா ஏதாவது உதவிகள் செய்யும். சொந்தத்திலே திருமணம் பண்ணிக்கிறது இல்லை தெரிஞ்சு வாழ திருமணம் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய கூடியும். துளாராசி என்பவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் உண்டு அதிர்ஷ்டமான என் எட்டு நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, காளி வழிபாடு, உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்களுக்கு. விருச்சிகராசி என்பவர்கள் குழப்பம் இருந்த சமயங்களில் யாரெல்லாம் சமாதானம் சொல்கிறோம், நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு சொல்கிறவா தான் வாழ்க்கைக்கு எப்பவுமே உதவும். ஏன் இப்படி பண்ணிட்டேன் உங்ககிட்ட இருக்கிற தப்புன்னு அந்த குற்றத்தை சொல்கிறவா நிச்சயமாக உதவி பண்ண மாட்டேன். அதை பார்த்து பிரித்தெடுத்து யார் நல்லவா யார் கெட்டவான்னு அழகாக தேர்ந்தெடுத்து செயல்படும். வேலை வாய்ப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நண்பர்களோட சேர்ந்து எங்கேயா வெளியில் போயிட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. விருச்சிகராசி என்பவர்க குழந்தைகள் ஸ்போர்ட்ஸ் பாட்டு டான்ஸ் மூலமாக நல்ல பெயர் கிடைக்கும், நல்ல பதவிகள் பின்னாட்களில் உங்களுக்கு உண்டு, கவலைப்பட வேண்டியது. இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் எனக்கு வேலை இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை நிச்சயம் வேலை வாய்ப்புடுவர்கள் இல்லை சொந்தமாகவே தொழிலாளர். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வ சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு விருச்சிகராசி என்பவர்கள். தனுராசி நேர்களை ஆதாயத்துடன் ஒவ்வொரு காரியத்தை செயல் முந்தியெல்லாம் ஃப்ரீயாக பண்ணுவார் இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், பணம் கிடைக்குமா, எனக்கு ஏதாவது உதவி கிடைக்குமா, அந்த மாதிரி பார்த்து செயல்படுது. சட்டுன்னு ஒரு மனிதரை பார்த்த உடனே உதவி கேட்டோம்னா என்னடா இது அன்புக்காக பழ உதவிக்காக தான் கேட்டேன், இந்த மாதிரி யார்கிட்ட பழகிறது யார்கிட்ட பேசுறதுன்னு சற்று கவனம் என்பது தேவை. தனுராசி என்பவர்களுக்கு வேலை பழு ஜாஸ்தியாக இருக்கும், வெளியில் மரியாதை இருக்குது, வீட்டில் மரியாதை இல்லைங்கிற அப்பப்போ வருத்தப்படுவீர், கொஞ்ச நேரம் தனிமையில் உட்காருவீர், கொஞ்ச நேரத்தில் சரியாது. அநேகமாக இந்த வேலை வேண்டாம் இந்த தொழில் வேண்டாம் வேறு ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினச்ச வாழ்க்கை கைகூடிவிடும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு தனுராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மகரராசி என்பவர்களே சில விஷயங்களில் தாமதம் இல்லை, சரிதான், எதையுமே நிதானமாக யோசிச்சு பண்ணுறது சரிதான், ஆனால் வேகம் இருக்கிற இடத்துல வேகம் இருக்கும். பெரிய ஹைவேஸ் இருக்குது, அங்கே பத்தில் போயிட்டு இருந்தோம்னா பின்னால் இருக்கிற வண்டி ரொம்ப இடைஞ்சலாக போகும். அது மாதிரி எந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வேகத்தையும் வேகத்தை குறைச்சிக்கிறதும் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்த்துட்டேன்னா நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கும், மனதில் இருந்த கஷ்டங்கள் போகும், பண விஷயங்களில் நினச்ச காரியம் கைகூடக்கூடியதாக இருக்கும். பர்சனல் லோன் ஹோம் லோன் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் ஜாஸ்தி, நினைக்காத ஒரு காரியம் நன்மையாக நடக்கக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் தீரும். இன்றைய தினத்துக்கு உண்டான மகாராஜ் என்பவர்களுக்கு நான் அதிர்ஷ்டம் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு வெட்டு தரும் அற்புத வழிபாடு மகாராஜ் என்பவர்கள். கும்பராசி நேர்கள் எதிர்த்தவங்க உங்களை விட்டு விளங்கும். நிறையா விஷயங்கள்ல நிறையா பிரச்சனைகள் இருந்த காரியங்கள்லாம் போடும், மனசில் இருந்தக்கூடிய பெரிய பாரங்கள் குறையும், நிம்மதி கூடியும். நிறையா விஷயங்களில் தடைகள் இருந்த காரியங்களும் போடும், வெற்றிகள் கூடி வரத்துக்குள்ளான அற்புதமான நாள். திருமண காரியங்கள் கைகூடும், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. ஒருத்தட்ட ஒரு பொறுப்பை கொடுக்குறோம், இவர்கிட்ட திறமை இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு கொடுக்கணும், சட்டுன்னு கொடுத்துடப்படாது. நீ அஸ்ட்ராலஜி பார்க்கறது பரிகாரம் பண்ணுறது போன்ற காரியங்கள்லாம் வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் குறையும். அப்பப்போ கை கால் வலி உடம்பு உபாதைகள் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் அதை கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்வேன். என்ற தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிற பல வர்ண நிற வழிபாட்டுக்குண்டானது விநாயகப் பெருமான் வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பது மகிழ்ச்சி தரக்கூடிய அற்புதமான், அதிர்ச்சி தரக்கூடிய அற்புதமான, இந்த அதிர்ச்சி நல்ல அதிர்ச்சியாகவும் இருக்கும் எதிர்மறையாகவும் இருக்கும். பா இவாட்ட சொன்னும் இந்த காரியத்தை இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டாங்க, திறமை தான் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி இவங்ககிட்ட போய் சொன்னாமே யார்ட்டையும் சொல்ல மாட்டானுன்னு சொன்ன நாலு பேர்ட்டு சொல்லிட்டானே அப்படிங்கிற ஒரு எண்ணம். நல்லவா கெட்டவா யாருன்னு தெரிஞ்சிடும். வேலைக்கு போயிட்டுருக்கோம், சொந்த தொழில் பண்ணிட்டுருக்கோம், அந்த தொழிலை மேம்படுத்துறதுக்குள்ளான வழிபாடு. நிறைய காரியங்களில் வெற்றி உண்டு. சில நபர்கிட்ட பேசலாமா பேசப்படாதா, மனசை வேண்டான்னு சொல்லிட்டுலாம் விட்டுருங்க, மனசில் உறுத்துற விஷயத்தை திருப்பி திருப்பி பண்ண வேண்டாம். இன்றைய தினம் மீனராசி என்பவர்களுக்கு நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு, வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம என்ன பார்க்க போறோம், கல்யாணம் நடக்கிறதுக்குள்ளான ஒரு அற்புதமான விரதம் வழிபாடு. கல்யாண காரியம் முடியணும் அப்படின்னா நம்ம சுவாமிகிட்ட வேண்டும்,
சுவாமிகிட்ட வேண்டதுக்குள்ள மந்திரம் உங்களுக்கே தெரியும். சர்வமங்கள மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யத்ரம்பே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த மந்திரத்தை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க. இந்த வெத்தலையில் ஒரு மஞ்சக்கிழங்கு, எப்பவும் போல வெத்தலையில் பாக்கு, ஒரு துளசி, ஒரு மல்லி, இதை வச்சுட்டு ஒரு வளையல், ஒரு மஞ்சக்கை வச்சுட்டு அம்பாள்கிட்ட போய் சுவாமிகிட்ட வச்சு பாதத்தில் வச்சு வேண்டிக்கணும். இந்த கோயிலில் வீட்டிலே வச்சு, வீட்டில் பாதத்தில் வச்சு வேண்டி இப்படி தினம் தினம் பண்ணும். கல்யாண ஆகாரம் மட்டும் சர்வமங்கள மாங்கல்ய மந்திரத்தை 16 முறை ஜபிக்கும். திருமணமாகறதுக்கு பெண்கள், சப்போஸ் நான் வெளிநாட்டில் இருக்கேன், வெளிநாட்டிலையும் பண்ணலாம், நான் ஹாஸ்டலில் இருக்கேன், என்னை போய் அம்மா பண்ணலாமா, பண்ணலாம். என் பொண்ணுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும், என் பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகும், ஆத்மார்த்தமாக வேண்டி பாருங்க. கல்யாண வரத்தை கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான வழிபாடு விசேஷ வழிபாடு. இன்றைய ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் திருமண வரத்தை கொடுக்கக்கூடிய அற்புத வழிபாடை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரன் டாக்டர் மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு நன்றி.